மதுரையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த நியோமேக்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தால் பணத்தினை இரட்டிப்பாக தருவதாகவும் மாதம் 12 முதல் 30% வட்டி தருவதாகவும் தெரிவித்ததன் அடிப்படையில் பல்வேறு நபர்கள் நியோமேக்ஸ் நிறுவனத்தில் பல கோடி ரூபாய் வரை முதலீடு செய்துள்ளனர். ஆனால் முறையாக பணத்தை திரும்ப வழங்காமல் மோசடியில் ஈடுபட்டதால் முதலீடு செய்த நபர்கள் சிலர் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் நியோமேக்ஸ் நிறுவனத்தின் இயக்குநரான வீரசக்தி, கமலக்கண்ணன், பாலசுப்பிரமணியன் உள்ளிட்ட சிலர் மீது பொருளாதார குற்றப்பிரிவினர் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் இந்த நிதி நிறுவனத்திற்கு சொந்தமான கிளை நிறுவனங்களான 17 நிறுவனங்கள் சீல் வைக்கப்பட்டு விலை உயர்ந்த கார்கள், தங்கம், ஆவணங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து குற்றவாளிகளை கைது செய்ய பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த வழக்கு தொடர்பாக தமிழகம் முழுவதும் இதுவரை நியோமேக்ஸ் இயக்குநர்கள் கமலக்கண்ணன், வீரசக்தி, பாலசுப்பிரமணியன் மற்றும் துணை நிறுவன இயக்குநர்கள் என 29 பேர் வரை கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இதுவரை 17 கோடி மதிப்பிற்கும் மேலான 752 வங்கி பரிவர்த்தனைகள் முடக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடி தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகின்றது. இதனிடையே இந்த வழக்கு தொடர்பாக மதுரை மாவட்ட பொருளாதார குற்றவியல் சிறப்பு நீதிமன்ற உத்தரவுப்படி நியோமேக்ஸ் நிறுவனங்களில் முதலீடு செய்தவர்களுக்கு நிலங்கள் ஒப்படைப்பு தொடர்பான கருத்து கேட்பு சிறப்பு முகாம் நடைபெற்ற நிலையில் அந்த நடவடிக்கைகளுக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இந்நிலையில் நியோமேக்ஸ் மோசடி தொடர்பான வழக்கில் ஜாமீனில் வெளியே உள்ள இயக்குநர்களான கமலக்கண்ணன், சிங்காரவேலன், கபில் செல்வகுமார் மற்றும் பொருளாதார குற்றப்பிரிவினரால் தேடப்படும் குற்றவாளிகள் பெயரிலும் அவர்களின் பினாமிகளின் பெயரிலும் பல கோடி ரூபாய் சொத்துக்களை மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தேனி, தஞ்சாவூர், குற்றாலம் உள்ளிட்ட தமிழகம் முழுவதிலும் மோசடியாக நிலங்களை விற்பனை செய்து வருவதாக கூறி நியோமேக்ஸின் துணை நிறுவனங்களின் கீழ் முதலீடு செய்த முதலீட்டாளர்களான தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள், பாதுகாப்பு நலச்சங்கத்தின் சார்பில் 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் இன்று மதுரை தபால் தந்தி நகர் பகுதியில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். இதுகுறித்து பேசிய முதலீட்டாளர்கள், நியோமேக்ஸ் நிறுவனத்தின் கீழ் ஆசை வார்த்தை காட்டி எங்களிடமிருந்து பல கோடி ரூபாய் பணம் மற்றும் நிலத்தினை ஏமாற்றி வாங்கிக் கொண்டனர். இது தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளித்தால் உங்களுக்கான பணம் மீண்டும் கிடைக்காது என கூறி தொடர்ந்து மிரட்டி வந்ததால் இதுவரை நாங்கள் புகார் அளிக்கவில்லை. ஆனால் தற்போது இந்த வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்துள்ள நியோமேக்ஸ் இயக்குநர்கள் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதிலும் நிலங்களை சட்டவிரோதமாக விற்பனை செய்வதோடு வாங்கியும் வருகின்றனர். எனவே இதனை பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் உடனடியாக இதனை தடுத்து நிறுத்த கோரியும் இன்று நேரில் வந்து புகார் அளித்துள்ளோம். தொடர்ச்சியாக தாங்கள் புகார் அளித்தால் தங்களது பணம் கிடைக்காது என முகவர்கள் மிரட்டி வருவதோடு கொலை மிரட்டல் விடுத்தும் வருகின்றனர். எனவே தங்களது உயிருக்கு காவல்துறை உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் எனவும், தங்களது உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு நியோமேக்ஸ் நிறுவன இயக்குநர்கள் தான் பொறுப்பு எனவும் தெரிவித்தனர். தாங்கள் ஏமாற்றப்பட்ட நிலையில் தங்களுக்கான பணத்தை மீட்டுத்தர பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தனர். நீதிமன்றம் ஜாமீனில் வெளியே வந்த பிறகு எந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என தெரிவித்த நிலையிலும் கூட இதுபோன்று தமிழகம் முழுவதும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை ஜாமீனில் உள்ள நியோமேக்ஸ் இயக்குநர்கள் விற்பனை செய்து வருவதாக குற்றம் சாட்டினர். ஒரு 500 உறுப்பினர்கள் இருக்காங்க எங்களுடைய போன் கான்டாக்டில். ஆக மொத்தம் 1250 கஸ்டமர்ஸ் வந்து எங்கிட்ட இருக்காங்க. நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 5 செட்டிங் 6 செட்டிங் பாலா சார் எங்களை கூப்பிட்டு வச்சு பேசுனாங்க. பேசுனதில் வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் அடையலை. அடையாதனால வந்து சார் எங்களுக்கு என்னதான் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது கடைசி வரைக்கும் வாய்வார்த்தை பேசிட்டு போன் கான்டாக்ட்ல எதுவுமே இல்லை. அவங்களை நம்பி தான் சார் நாங்கள் இருந்தோம். கஸ்டமருக்கு உண்மையாக இருப்பாங்க, கம்பெனி உண்மையாக இருக்கும்னு நினச்சி நாங்கள் யூஓடபிள்யூக்கு போகாமல் வந்து கம்பெனி நம்பி உட்காந்துருந்தோம். இப்போ வந்துட்டு சார் இடையில வந்து ஒரு 32 சொத்துக்கள் விற்கப்பட்டிருக்கு. அதாவது கேஸ் எஃப்ஐஆர் ஆனதுக்கு அப்புறகு, அதாவது எப்போ எஃப்ஐஆர் ஆச்சோ அதுலேருந்து 32 சொத்துக்கள் வந்து விற்கப்பட்டிருக்கு. அந்த 32 சொத்துக்களுமே வந்து நம்ம ஃபுல்லாகவே டாக்குமெண்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த டாக்குமெண்ட்டை கொண்டுட்டு போய் நம்ம அவங்ககிட்ட காட்டும் போது அவங்க உருப்படியான ஒரு பதில் கூட சொல்லலை. சரி, அதனால இப்போ வந்து நம்ம என்ன சொல்லி சொத்துக்களை விற்கிறது பார்க்கும் போது வந்து எதுவுமே மிஞ்சாது. இப்படியே வித்துட்டு இருந்தாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டா எல்லாமே பெயிலுக்கு போயிட்டு வந்து யூஓடபிள்யூல கையெழுத்து போடக்கூடிய குற்றவாளிகள் அவங்க எல்லாமே வந்து சொத்துக்களை வித்துட்டு இருக்காங்க. இது சட்டத்துக்கு உட்பட்டு எப்படி சார் நியாயமாகும்? இது வந்து எங்களுடைய நீதிபதி, மதுரை ஹைகோர்ட் நீதிபதி வந்து தண்டபாணி சாருக்கு வந்து இந்த நியூஸ் போகணும். அடுத்து நாங்கள் ஹைகோர்ட்ல எல்லாமே வந்து 1000 பேர் மொத்தமா கேஸ் போடுறோம். போட்டு ஏன் சொத்து வித்தாங்க, அவர் என்ன கடைசியா சொன்னார் அப்படின்னு கேட்டா பெயில போனா யாருமே வந்து நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மண்ணை கூட விற்க கூடாதுன்னு சொன்னாங்க. இவங்க ஏறக்குற 300 கோடி ரூபாய்க்கு உள்ள சொத்துக்களை வித்துருக்காங்க. இப்போ வரைக்குமே நீங்கள் கேஸுக்கு போகாதீங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஃபோனில் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் அதையெல்லாம் மீறி கோர்ட்டை நம்பியும் யூஓடபிள்யூ நம்பியும் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து 1250 கேஸு வார வந்து 100 பேராக வந்து நாங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். கோர்ட்டை நம்பி வந்துட்டோம்.
இதுவரைக்கும் சட்ட ரீதியா யாரெல்லாம் சொத்துக்கள் வித்தாங்களோ அவங்களுடைய பெயிலெல்லாம் கேன்சல் பண்ணி கம்பல்சரி மீண்டும் அவங்க ஜெயிலுக்கு போகணும், அந்த சொத்துக்கள் எல்லாமே ரீகால் பண்ணி மறுபடியும் மக்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதுக்கு எந்த மக்கள் எல்லாம் ஒத்துழைப்பு பண்றாங்களோ அவங்க எல்லாமே வாங்க, எங்களுடைய சங்கத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம், எல்லாமே மொத்தமா சேர்ந்து போராடலாம். நன்றி, வணக்கம். என்னோட பேர் வந்து மணிகண்டன்.